Welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான டிராவல் vlog தான் பார்க்க போறோம். நீங்களும் வாங்க ஓமானை சுத்தி பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி எங்களுக்கு ஒரு லாங் வீக்கெண்ட் கிடைச்சது. சோ அந்த சமயத்துல தான் நாங்க இந்த ட்ரிப்புக்கு போயிருந்தோம். அது என்ன பிளேஸ் அப்படின்னா ஒமான்ல இருக்க நல்ல அழகான ரொம்ப பழமையான ஜிப்ரின் கேசல் தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிப்புக்கு பாத்தீங்கன்னா நாங்க சொஹார்ல இருந்து காலையில சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். சொஹார்ல இருந்து ஜிப்ரின் கேசல் போய் ரீச் ஆகுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 3.5 hours ஆச்சு. இந்த ஃபோர்ட்ட பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து பஹ்லா அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. இந்த ஃபோர்ட் பாத்தீங்க அப்படின்னா 17th century கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான ஹிஸ்டாரிக் பிளேஸ் தாங்க இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஜிப்ரின் கேசலோட என்ட்ரன்ஸ். இங்க விசிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்குள்ள தான் போய் நம்ம விசிட் பண்ண முடியும். ஸோ வீக் டேஸ் ஒரு மாதிரியும் வீக்கெண்ட்ஸ் ஒரு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போகிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக நெட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போங்க. அதே மாதிரி இங்கே ஃபீயும் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீயும் வந்து வாங்குறாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் நெட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோர்ட்டோட பேர் வந்து ஜப்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜிப்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஹாலில் நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா பெயிண்டிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்ததுங்க. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அப்புறம் இன்னொரு ஹாலில் பார்த்தீங்கன்னா குட்டியாக போட் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அதோட வேலைப்பாடும். அப்புறமா இன்னொன்று வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு போட் வச்சுருந்தாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. ஜெயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. பார்க்கவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி இவ்வளோ குட்டியான இடத்துல வந்து ஆட்கள் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இதை பார்க்குறப்போ. இந்த ஜிப்ரின் ஃபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஃபோர்ட்டுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத கிடங்கு. அங்கே பாருங்கள், ஆமரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து போர் எல்லாம் நடக்கும்போது இல்லை பாதுகாப்புக்காக இங்கே தான் வந்து ஆயுதமெல்லாம் வச்சுருப்பாங்க போல இருக்குது. இங்கேயும் வந்து கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் பாத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குட்டியாக தண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு இடம் மாதிரி இருந்தது. மேபி வீரர்கள்லாம் வந்து இங்கே தான் குளிப்பாங்க போல இருக்குது. அப்புறமா இந்த ஸ்டெப் மேலே ஏறி போனோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ரூம் மாதிரி இல்லாமல் அங்கங்கே வந்து ஹோல் இருக்குது. விண்டோக்கான ஹோல் மாதிரி வச்சுருக்காங்க. விண்டோவும் பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ்டாக இல்லை. ஸோ இதிலேருந்து விண்டோலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியுது. மேபி அந்த காலத்தில் வந்து பாதுகாப்புக்காக இங்கெல்லாம் வந்து வீரர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே மேலே ஏறி போனோம்னா அங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா கீழெல்லாம் நல்லா கர்டைன்ஸ் போட்டு பில்லோவெல்லாம் வந்து வச்சு நல்லா உட்காந்து பேசுகிறதுக்கு வசதியாக அந்த ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புக்ஸும் அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பில்லோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது. இப்படி பழமையான இடத்துக்கெல்லாம் வர்றப்போ அதில் இருக்கிற பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது நம்மள அறியாமல் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ஃபீல் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு இங்கே வந்தப்போ. நல்லா அட்ராக்டிவாக ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம்.
இங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக அந்த பில்லோஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூமோட கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெப்ஸ் வருது. இந்த ஸ்டெப்ஸில் நம்ம ஏறி போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்ட்டோட டெரஸ்க்கு போயிடலாம். இதுதான் வந்து ஃபோர்ட்டோட டெரஸு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ரொம்ப பழமையான இடம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இல்லைன்னா யூஸ்வலாக இப்படிலாம் இருக்காது. ஸோ ஃபங்க்ஷன் நடந்ததுனால இங்கே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து ஃபோர்ட்டோட அவுட்டர் வியூ. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்ரின் கேசல் ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அங்கே வந்து இந்த நாட்டுக்காரங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பார்ட் இருந்தது, அதாவது இன்னொரு சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தது. ஸோ அந்த ரூமில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் வந்து கொஞ்சம் பழமையான பொருள் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது. இந்த டேட் ஸ்டோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒமானில் இருக்கிற நிறைய ஃபோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும். ஸோ இந்த ரூம் எதுக்கு அப்படின்னா டேட்ஸை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்காகவே வந்து இது வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து டேட் ஸ்டோரு. இங்கே பாருங்கள் இந்த டேட்ஸ் மூட்டை மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் இதில் வச்சுருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்ஸ்லேருந்து ஹனி மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து வெளியே வருதுங்க. ஸோ அந்த வெளியே வர எக்ஸ்ட்ராக்டை வந்து இவங்க ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க வந்து குக்கிங்காக அந்த ஜூஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த ஃபோர்ட்டோட ஆர்கிடெக்சர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வுட்டன் பால்கனிஸ் எல்லாம் இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒமானில் இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஃபோர்ட்டை வந்து பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் வந்து போட்டுருங்க. இந்த ஃபோர்ட்லேருந்து வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக இங்கே கடைங்கள்லாம் இருக்காது. இங்கே ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்ததுனால கடைங்க வச்சுருந்தாங்க.
அங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் அப்புறம் டேட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒமானோட ஸ்பெஷல் ஹல்வா செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அல்வா வந்து ஃபேமஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒமானோட ஸ்பெஷலான அல்வா. ஸோ அதுவும் வந்து இங்கே சூடாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாட்டரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடாமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.